यारी फिल्म्स तयारिपिल पारंजित इयक्कत्तिल नक्षत्रम नगर्गिरदु वर्ग ஆகஸ்ட் 31 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் திரும்பவும் மகிழ்ச்சி உங்களை நேர்காணல் பண்றதுல சார் என்னால தான் கொஞ்சம் கஷ்டமா ஏமாலையா சார் உன்னால தான் கஷ்டமா இருக்கு என்னாலயா கேள் ஓகே சார் சார் இப்போ பார்த்தோம் அப்படினா எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா பேசுறது என்னன்னா பொதுவா ஒரு நடிகர்கள் வந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க அத பத்தி ஒரு பேச்சு இருக்கும் எப்பவுமே ஆனா இப்போ இந்த திருச்சிற்றம்பலம் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தனுஷ் அவர்கள் வந்து ஹீரோயின் வந்து அவங்கள கூட்டி போய் கார்ல ஏத்தி விட்டுறாரு சேஃபா ஒரு கார்ல ஏத்தி இருந்தாரு அவருடைய பசங்க வந்து பின்னாடி வேற ஒரு கார்ல வந்தாங்க அத வந்து எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி தரக்குறைவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லைன்னு அர்த்தம் धनुष और हीरो आसपड़ार सब नेर फैमिली पतार इपल कुछ तरह पड़ तिरुचित्रम्बलम नानकूड और अर मण नेर पड़म पाते एंत कलाचार सदों पणपा सदों और रे किस्पोल अब परवाल तेवाना डेरेक्टर इवरा से அதனால இது ஒரு நாகரிகமான படமா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க அது ஏதோ படத்தை பார்த்துட்டு வரும்போது பிள்ளைகளோட வந்தாருன்றது எனக்கு மகிழ்ச்சி நான் ரொம்ப நாளா வேண்டுகோள் விட்டேன் பிள்ளைகளை அனாதையா விட்டுறாதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளை பாத்துங்கன்னு ஆனா இப்போ பார்த்தா இவர்தான் பாதுகாத்து வச்சிட்டு இருக்காரு பிள்ளைய அப்படிን கேள்விப்பட்டதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படி ஏதோ தியேட்டருக்கு ஏதோ பிள்ளைகளோட வந்துட்டு போயும்போது ஹீரோயினிக்கு அந்த மக்களால ரசிகர்களால இது இடையூறு இல்லாம இருக்கணும்னு इवर कूट कारे उच्चर तपे कुछ वे इतना अदर मटल और निके जनक चिकिचना किली 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 एड़वान अंमारी बाधप अंत पिने वरकूड़ा और कूट उच्च तपा तर कुछ मुन्ेर अर्थम कुछ गुणता पणपाल एल मुन्ेरी वर् इन कुछ इन ना पाकण अंदमो सहता பெரு மகிழ்ச்சி அடைவேன் இல்ல இவராவது பாதுகாத்தா இவரை நான் இன்னும் பாராட்டுவேன் நான் என்னை நோக்கி பாயும் தோட்டா அதுல முத்தங்கள் ஏராளமா இருந்தது மொத்தமா விட்டார் அதுல அத தான் நான் கண்டிச்சேன் அப்புறம் பார்த்தா அசூரன் கர்ணன் படங்கள்லாம் மிகப்பெரிய கரெக்டர் ஒரு பெரிய நடிகை நிரூபிச்சிட்டார் அதுக்கு அடுத்து இந்த படத்துல நான் கொஞ்சம் பாக்கும்போது இன்னும் மெச்சூரிட்டி நல்லா இருக்கு நல்லா வளர்ந்திருக்காரு அதோட என் வேண்டுகோளே इवर नडिक्किर पड़ंगल्ल तमिழ்நாட்டின் பண்பாடு கலாச்சார சதைய வரக்கூடாது ஆனா இதல கூட அவங்க அப்பன போடா டே வாடாகடலாம் சொல்றது இருக்கு சரி அது அவங்க இவங்க ரசிகள்லாம் அதே மாதிரி அப்பன பார்த்து போடா டே போடா அப்படினானே எப்படி இருக்கும்னு தெரியல அந்த கரெக்டருக்காக தான் டைரக்டர் வச்சிருக்கலாம் ஆனா அந்த மாதிரி விஷயத்தை கூட அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அம்மாவுக்கு மரியாதை கூட என்பதையும் ஒரு வளக்கணும் ஏன்னா இவரை ஃபாலோ பண்ற ரசிகர்கள் நிறைய இருக்காங்க இந்த தவறுகளை அவங்க செஞ்சிரக்கூடாது அதனால இவர் தவறு செய்யாம நடிக்கணும் இதுதான் என்னோட வேண்டுகோள் பிள்ளைகளை நல்லா காப்பாத்திட்டோம் குடும்பத்துல அப்பா அம்மா மகிழ்ச்சியா வச்சிட்டோம் அப்புறம் இந்த மாதிரி நடிகை இடியறதா இடையில கொஞ்சம் அவங்களையும் காப்பாத்தலாம் இடையிடை காப்பாத்தலாம் அதுல எனக்கு ஒண்ணும் தவறு இருக்க மாதிரி தெரியல இப்போ அந்த விஷயம் வந்து தவறு இல்ல அப்படினு தோணாலே எல்லாரும் இன்னொரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமா பேசுறாங்கன்னா ஈவன் ஒரு சில சேனல்ஸ்லாம் வந்து அது ஒரு பெரிய தப்பாவே எழுதி இருந்தாங்க எப்படினா பிள்ளைகளை விட்டுவிட்டு நடிகையுடன் தனுஷ் ஓட்டம் அப்படினா ரொம்ப தரக்குறைவா எழுதுறாங்க இது பாக்கும்போது எவ்வளவு அநாகரிகமா தெரியுது சரி அதுக்கு நான் என்ன பண்றது பத்திரிகைகள்ல சிலர் தான் எழுதுவாங்க எல்லாரும் அப்படி எழுத மாட்டாங்க எல்லா பத்திரிகை தர்மமான பத்திரிகைகள் நிறைய இருக்கு சிலர் பொழப்பக்காரத்துல சிலர் பண்ணாங்களோ நான் அத பார்க்கல ஆனால் அவங்க கருத்து அதுவா இருந்திருக்கு அதை நீங்க என்ன கட்டுப்படுத்த முடியும் அவங்க நல்லதையும் பார்த்திருக்காங்க கெட்டதையும் பார்த்திருக்காங்க பிள்ளைகளை விட்டுட்டு ஒரு நடிகை கூட்டி போய் கார்ல உட்கார வச்சனா பிள்ளைகளை என்னாச்சுன்னு கேள்வி சிலருக்கு தோணல இப்ப எனக்கு அது தப்பு இல்லன்னு தோணுச்சு சில பத்திரிகையாளர் ஏதா சொல்லி நான் அவங்கள அட்டாக் பண்ணி அவன் என்ன அட்டாக் பண்ணி அதை நீ வம்பு பண்ணி இதெல்லாம் எதுக்கு எனக்கு அதனால தனுஷ் குழந்தைகளை பாதுகாக்கட்டும் அப்பப்ப ஆபத்து ஏற்பட்டா நடிகைகளை பாதுகாக்கட்டும் இந்த விஷயத்துல எனக்கு ஒண்ணும் தப்புன்னு தெரியல நன்றி வணக்கம் நானும் அந்த வம்பு பண்ற பையன் இல்ல சார் இன்னொரு விஷயம் வந்து கேட்கணும் அப்படினா எல்லாரும் தான் எல்லா தொழிலுமே எல்லா வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும் விமர்சனங்கள் இருக்கும் ஆனா அது ஒரு நடிகன் வந்து நார்மலா ஒன்னு பண்ணாலே தப்பான கண்ணோட்டத்துல தான் சில நேரம் போய் இருக்கு நடிகர்கள் அதான் நடிகர்கள் நான் என்ன கேக்குறேன் இவங்க தான போகறாங்க அவங்கள இந்த பத்திரிகைகள் தான தூக்கி எங்கயோ கொண்டு போச்சிட்டாங்க கோடிகளை எங்கயோ கொண்டு போயிட்டீங்க அதனால் அதெல்லாம் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதெல்லாம் சரி பண்ணிவிடுவார். தனுஷ் கூப்பிட்டு சரி பண்ணிவிடுவார். அவங்க சரியாயிடுவாங்க பத்திரிகாரங்க. நாளைக்கே அதெல்லாம் இல்லை இல்லை கரெக்ட். தனுஷ் அந்த பிள்ளைகளை விட்டுட்டு குழந்தைய கூப்பிட்டு போகிறது, அந்த இந்த குழந்தை ஹீரோயினி குழந்தைய கூப்பிட்டு போகிறது தான் நல்லதுன்னு பண்ண ஆள் இருக்காங்க. மறுநாளே மாறுவாங்க பாரு. ஆமாம், அதனால் தனுஷ் இனி நல்லவராக இருந்து குடும்பத்தை பாதுகாக்கணும், குழந்தைகளை பாதுகாக்கணும், நல்ல கலாச்சாரமிக்க படங்கள் நடிக்கணும், நல்ல பேர் நிறைய கிடைக்கும். வாழ்த்துக்கிறேன். ஓகே சார், இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார். சார், இப்போது தனுஷ் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை வெற்றி எல்லாத்துக்கும் காரணம் அண்ணன் செல்வராகவன் செல்வராகவன் ரொம்ப பெருமையாக எல்லா ஸ்டேஜ்லையுமே சொல்லுவார். திருச்சிற்றம்பலம் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் தான் வந்து அவங்க அப்பாவை பற்றி ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசியிருந்தார். ஸோ உங்களுக்கு அவரை வந்து நல்லாவே தெரியும், அவங்க ஆரம்ப கட்டத்திலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்கன்னு. இப்போ இந்த தனுஷ்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பெரிய மாற்றம். வயசாக ஆக, ஏன்னா இவரும் அப்பா ஆகிறார்ல, அப்போ தான் அப்பாவுடைய அருமைகள் தெரியும், அம்மாவுடைய அருமை தெரியும். கஸ்தூர் ராஜாவும் அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரியாக இருக்கும்போது கஸ்தூர் ராஜா படம் எடுக்கும்போது அவர் எவ்வளோ சிரமப்பட்டார், இவரை ஹீரோ ஆக்கிறதுக்கு அவ்வளோ எவ்வளோ சிரமப்பட்டார் அப்படின்னு தெரியும். இப்போது செல்வராகவனோட நான் ஒரு படம் பண்ணேன், பகாசூரன், நம்ம மோகன்ஜி டைரக்ஷனில் செல்வராகவனுடைய அப்பாவாக பண்ணியிருக்கேன். அப்போ நாங்கள் ஏறக்குறைய ஒரு 8 நாள் ஒன்றா இருந்தோம். ரொம்ப அமைதியாக செல்வராகவன் வருவார், நடிப்பார், போய் ஓரமாக உட்காந்துக்குவார். அப்படி ஒரு அமைதியான தம்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்த்தேன். அதனால் அவரும் நல்லவர் தான், இவரும் நல்லவராக இருந்து குடும்பத்தை காப்பாற்றுங்க. மக்களுக்கு அப்பா அம்மா தான் தெய்வம். குழந்தைகளை காப்பாற்றி வளர்க்க வேண்டியது அப்பாவின் கடமை, அப்பாக்களை வளர்க்க வேண்டியது பிள்ளைகளின் கடமை. இந்த பாடத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. டைரக்டர் என்ன பண்ணாலும் அப்பா வாடா போடா என்று சொல்லுகிற அந்த கல்ச்சர் குறைஞ்சா நல்லாயிருக்கும். அதுவும் தனுஷ் அப்பா அம்மாவை போற்றி போகிற ஒரு மகனாக நடித்தா பிள்ளை அவர் ரசிகர்லாம் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த கலாச்சாரம் சிதைவாகிடக்கூடாது. அது நல்ல தம்பியாக இன்னும் நல்லா வருவார். பெரிய நடிகனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். ஒன்று படம் அவார்ட் ஃபங்க்ஷனில் அவார்டு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க ரெண்டு பேருக்குமா? இந்த நடிப்புக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வருஷமே கொடுக்கணும். பாருங்க, 5-6 வருஷமா அந்த சேனல்ல தான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். ஒரு தடவை கூட அவார்டு கொடுக்கலங்க. டேலண்ட் வேணும்ல. ஒரே வார்த்தை எல்லாத்தையும் ஆப்பண்டானே. ஜாலியான சில क्वेश्चंस தான் கேட்க போறேன். அதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். நடுவுல என்ன சும்மா டேமேஜ் பண்ணணும்ன்ற மோட்டிவேஷனை தயவு செஞ்சு டெலீட் பண்ணுங்க. நாங்க பண்ணல மாஸ்டர், நீங்க பண்ணாம இருந்தா சரி. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இந்த வேணும்.